பிக் பாஸ்ல இந்த வாரம் நடக்க போற டெய்லி டாஸ்க், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டாஸ்க் வந்து டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. சோ இது கடந்த வாரம் கூட நடந்துச்சு இல்லையா, மூணு டாஸ்க் வச்சாங்க. அதுல எந்த அணி அதிகப்படியான டாஸ்க வின் பண்ணுதோ அந்த அணிக்கு ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரீ பாஸ வச்சு வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருந்து இந்த வாரமே தப்பிச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு போட்டியாளர். அந்த வகையில இன்னைக்கு நடந்த கில்லர் காயின் டாஸ்க்ல பாய்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த டாஸ்க பார்க்கும் பொழுதே பாய்ஸ் டீம் தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டிசைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாய்ஸ் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆடு அஞ்சு புலி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல எது ஜெயிக்கும், புலி தானே ஜெயிக்கும். அதே மாதிரி தாங்க இந்த டாஸ்க்கும் நடந்துச்சு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கும் அதுக்கு அடுத்த மறுநாள் இன்னொரு டாஸ்க் நடக்குது. அந்த ரெண்டு டாஸ்க்ல வந்து கேர்ள்ஸ் டீம் ஒருவேளை வின் பண்ணுனாங்க அப்படின்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து நடக்கிற ரெண்டு டாஸ்க்ல ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ல ஆண்கள் அணி வின் பண்ணாவே அவங்களுக்கு இந்த வாரத்திற்கான நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.